வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நினைவில் நிறைந்தவள் எபிசோட் 97. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் வித் ஆதி பாரு கன்வர்சேஷன். பாரு கடைசியாக கேட்குறேன், சொல்லவே மாட்டியா? ஆதி, நீ எவ்வளோ வாட்டி கேட்டாலும் என்னோடய ஆன்சர் நோ தான், ஸோ பி குவைட். பாரு, நீ சொல்லவே வேணாம் போ. ஆதி பாரு பச்சரிச்சுட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் அவங்க அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிறாங்க. ஆதி, குட்டிமா நீ இந்த கர்ச்சீஃபெல்லாம் கண்ணை கட்டிக்கும், அப்போ தான் இந்த பிளேஸை காட்டுவேன். பாரு சிறு சிறு கர்ச்சீஃபை கொடுங்க. அவள் ஐஸை டைவ் பண்ணிக்கிறான். அப்புறம் ஆதி மெதுவாக பாருவை கூட்டிகிட்டு போகிறாரு. பாரு, இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடக்கிறது? ஆதி, வந்துடுச்சு வந்துடுச்சு, இன்னும் ஸ்டெப்ஸ் தான் ஏறணும். அப்படின்னு பிடிச்சிட்டே இருப்பாப்போம். பாரு வேறு வழி இல்லாமல் அவர் ஹேண்டை பிடிச்சிட்டே ஏறான். ஆதி, சரி குட்டியுமே இப்போ நான் ஐஸை ஓப்பன் பண்ணுறேன், மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பாருன்னு. பாரு, நீ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம் நீ எங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு. ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பாருக்கு ஃபஸ்ட்டு பண்ணலாம். அவள் ஐஸை ரப் பண்ணி லைட்டாக பார்க்குறான். அவளோட ஐஸ் ரெண்டு அப்படியே விரியுது. பிக் அவளோட ஐஸ் ரெண்டுலேயும் அங்கே இருக்கிற இடம் அவ்வளோ அழகாக தெரியுது. பாருக்கு அதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. பிகாஸ் அந்த பிளேஸ் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் பிளான் பண்ணியிருக்கு. அந்த இடம் எல்லாமே பூத்துருக்கு. அந்த அழகான வெரைட்டி வெரைட்டி ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் ஒரு க்யூட்டான ஹவுஸ். அந்த ஹவுஸோட பால்கனியில் நின்று தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த செகண்ட்ரி பார்க்குறாங்க. யூ கேன் இமேஜ் இட்ஸ் ஏ ஈவினிங். ஸோ சன்செட் ஆகிற பீரியடில் அந்த ஃப்ளவர்ஸோட கலர்ஸில் ஆதி, எப்படி நான் சொன்னேன்ல உனக்கு பிடிச்ச இடம்னு. பாரு எதுவும் பேசாமல் ஆதியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆதிக்கு பாரோட ஃபீலிங் புரியவே அவரும் எதுவும் சொல்லாமல் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் பாரு, எப்படி ஆதி என்னால் நம்பவே முடியல, என்னோடய ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லை. ஆதி, என் பொண்டாட்டி ஒன்று ஆசைப்பட்டால் அதை நான் பண்ணாமல் இருப்பேனா? பாரு, உனக்கு என்ன அன்னைக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆதி, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சில் பதிஞ்சிருக்கு. நாம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வரலாம். ஆதி பாரு காலேஜில் படிச்சுட்டு இருக்க டைமில் ஆதி இந்த பிளேஸ்க்கு பாரு கூட்டிகிட்டு வருவார். ஆதி, பாருமா இந்த பிளேஸ் அம்மா என் நேமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில, பேசாமல் ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ண சொல்லிவிடுவான். பாரு, உங்கள் அம்மா உனக்கு வாங்கி கொடுத்த பிளேஸ், அதில் என்ன பண்ணணும்னு நீ தான் சொல்லணும். எங்கிட்ட கேட்டால் நீ என்ன பண்ணுறது? ஆதி, என்னடி இப்படி சொல்கிற, எனக்கானது எல்லாமே உன்னோட தானே, அப்புறம் இதில் மட்டும் பிரித்து பேசுகிறேன். பாரு, எப்படி தான் இந்த மாதிரி சினிமா டைலாக்லாம் யோசிக்கிறியோ தெரியல. ஆதி போடின்னு கொஞ்சம் தூரம் போய் நிற்கிறாரு. பாரு அவர்கிட்ட போய் அவர் பேக்அப் பண்ணுறான். பாரு, அச்சே செல்லக்குடி கேமில் கோவமா? ஆதி, ஆமாம் போ ஃபஸ்ட்டு என்னை விட்டு. பாரு, அதெல்லாம் முடியாது, நான் ஒன்று விட்டு போக மாட்டேன்னு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். ஆதி சரி நான் கை மேலே கை வைக்கிறாரு. பாரு, எனக்கு ஒரு ஆசை இருக்குது தெரியுமா? ஆதி, அப்படி என்ன ஆசையும் குட்டிமாக்கு, எதுவாக இருந்தாலும் சொல்லு, இந்த மாமா நிறைவேற்றி வைக்கிறேன். பாரு, இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வாங்கி அது ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சு நடுவில் குட்டியாக ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணி நீயும் நானும் இருக்கணும். அதுவும் விதவிதமான மலர்கள், நடுவில் இயற்கை கொஞ்சம், அந்த வீட்டில் எப்பவும் காதலோடு இருக்க நம்ம ரெண்டு பேர். நினச்சி பாரு எப்படி இருக்கு. ஆதி, இதெல்லாம் சினிமாவில் வேணால் நடக்கும், நிஜத்துலாம் நடக்காது. பாரு கடுப்பு ஆதி வீட்டு விலகி முறைச்சிட்டு நிற்கிறான். பாரு, சே நான் இவ்வளோ லவ் ஃபீலோட சொல்கிறேன், ஆனால் நீ? ஆதி, அதாண்டி உண்மை, அப்படிலாம் எப்படி பண்ண முடியும் சொல்லு, ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் பாசிபிளா? இல்லை, அதான் அப்படி சொன்னேன். பாரு, போட ப்ராக்டிக்கல் பைத்தியம், அட்லீஸ்ட் என் மனசுக்காக சொல்கிறியா? சொல்கிறான் பாரு, இதெல்லாம் நடக்காதானே. ஆதி, ஏய் இப்போ எதுக்கு நீ சண்டை போடுற நீ? பாரு, ஆமாம் அப்படி தான் போ, நான் கிளம்புறேன். ஆதி, ஏய் நில்லுடின்னு ஆதியும் பின்னாடி போகிறாரு. ஃப்ளாஷ்பேக் க்ளோஸ்டு. அந்த சீனை நினச்சி பார்த்து ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. பாரு, அன்னைக்கு என்னமோ சார் சொன்னீங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இல்லைன்னு, இப்போ மட்டும் எப்படி பாசிபிள் ஆச்சு? ஆதி, என் குட்டிமா ஆசைப்பட்டால் ப்ராக்டிக்கலாக நடக்காத விஷயம் கூட பண்ணுவேன். நான் அவளை எழுத்து ஹக் பண்ணி அவள் செக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. பாரு, என்னால் பிலீவ் பண்ண முடியல, என்னோட இந்த ஆசை நிறைவேறுன்னு. ஆனால் ஏன் இவ்வளோ நாள் இல்லாமல் என்னை கூட்டிகிட்டு வந்தேன்? ஆதி, ஆக்சுவலிட்டி இதெல்லாம் ரெடி பண்ணது நீ என்னை விட்டு பிரிஞ்சப்பறந்தான். உன்னோட நினைவுகள் என்னை விட அதிகமாக இந்த பூக்களும் அந்த வீடும் தான் பார்த்துருக்கு. பாரு, சாரி ஆதி, அப்போல்லாம் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல.
ஆதி, ஏ குட்டிமா, எப்படி நினைக்கிற? அதெல்லாம் ஏதோ ஒரு பேட் மெமரிஸ். நீ அதெல்லாம் நினைக்காத, இப்போ நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் அதை மட்டும் யோசி. எப்பயும் வாழ்க்கையோட பேட் மூமெண்ட்டை நினச்சி பார்த்தா நமக்கு மிஞ்சுறதும் கண்ணீரும் வேதனையும் தான். இதுவே கஷ்டத்தில் நம்மளோட குட் மெமரிஸை யோசித்தா அந்த கஷ்டமும் சந்தோஷமாகிடும். பாரு பா, என்ன தத்துவமாக போகுது. ஆதி, இது தத்துவம் இல்லை, நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது. பாரு, நீ பேச்சை மாற்றாத, அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணி ஏன் மேரேஜ் ஆன அப்புறம் கூட இதை சொல்லலையே. ஆதி, ஆக்சுவலி அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிளேஸ் மறந்தே போயிடுச்சு. நம்மளோட குட்டி தேவதை வரப்போகிறது தெரிஞ்சதும் நான் உனக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு யோசித்தேன், ஆனால் அப்போ எதுவுமே தோணலை. சரி, உனக்கு பிடிச்ச விஷயத்தை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். எப்படி என்னோடய சர்ப்ரைஸ்? பாரு, நீ எனக்காக பண்ணுற எல்லா விஷயமும் நான் உன்னை இன்னும் இன்னும் அதிகமாக காதலிக்கணும்னு எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ தாண்டா என்னை வேக்க வச்சுக்கிட்டே இருக்க போகிறேன். ஆதி, என் மூச்சு இருக்கிற வரை என் குட்டி மகன் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அது யாருக்காகவும் எதுக்காகவும் மாறாது. பாரு கண்கள் கலங்கி ஐ லவ் யூ அதின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆதி ஐ லவ் யூ பொண்டாட்டின் அவளோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறாரு. யூ ஹேவ் இமேஜ் சன்செட் டைம் ஃப்ளவர்ஸோட அழகான நிழலாய் இரு உயிர்களோட காதல். ஆதி, இப்போ மனசுக்குள்ளே என்ன தோணுதோ சொல்லு. பாரு ஆதி விட்டு லைட்டாக விலகி ஆதியோட கண்ணை பார்த்துட்டு, அழகே கதிரவன் இல்லத்தில் அடைக்கலம் போகும் வெயிலில் இமைகள் கூட இமைக்க மறுக்கும் அழகிய மலர்ச்சோலை நடுவில் என் மன்னவனின் காதல், இதை தாண்டி என் வாழ்க்கையில் வேறொன்றும் வேண்டாம், இந்நொடி என் வாழ்வில் மரணம் அளிக்கும் எனில் சொல்லும்போது ஆதி அவளிப்பில் கை வச்சு, ஆதி இருவரும் மரணத்தை காதல் செய்வோம். நான் அவளை இழுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே அழகாக ரசிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் அந்த ஹவுஸ்க்குள்ளே போகிறாங்க. அது ஆக்சுவலிட்டி ஒரு குட்டி ஹவுஸ் தான், பட் அது ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. ஆதி என் பாரு ரெண்டு பேரும் அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. அந்த வீட்டு ஃபுல்லாக ஆதி பாரு ஃபோட்டோஸாக இருக்குது. பாரு அதை எல்லாத்தையுமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். பிகாஸ் அதில் நிறைய ஃபோட்டோஸ் அவளே பார்த்ததில்லை. ஸ்டார்டிங்கில் பாரோட சைல்ட்ஹுட் பிக்சர்ஸ், அப்புறம் அவளோட க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி அங்கே ஃபோட்டோஸாக இருக்குது. லைக் வாழ்க்கு லெஃப்ட் சைட் ஃபுல்லாக பாரோட சைல்ட்ஹுட் பிக்சர்ஸ், ரைட் சைட் ஃபுல்லாக ஆதியோட சைல்ட்ஹுட் பிக்சர்ஸ் அண்ட் அவரோட க்யூட் மூமெண்ட்ஸ். அப்புறம் சென்டரில் அவங்களோட ஃபஸ்ட் மீட் ஃபோட்டோ, லைக் அந்த ஸ்கூலில் எடுத்த பிக் இருக்குது. அடுத்தது பாரு அண்ட் ஆதி அதை பார்க்குறாங்க. அப்புறம் அவங்களோட செகண்ட் மீட் காலேஜில் இருந்த பிக்சர் இருக்குது. அண்ட் அப்புறம் ஆதி பாருக்கு ப்ரப்போஸ் பண்ண பிக்சர் இருக்குது. அப்புறம் அவங்களோட லவ் பிளாசம் பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆதி பாரோட ஃபஸ்ட்டு ஃபைட் பிக்சர் கூட இருக்குது. பாரு ஆதி செல்லமும் முறைக்கிறான். ஆதி சும்மான்னு சொல்லி பாரு நெக்ஸ்ட் பிக் பார்க்க வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு லைட்டு எமோஷனல் ஆகிறாங்க. பிகாஸ் அவங்களோட பிரேக்கப் பிக்சர் தான் அது. நெக்ஸ்ட் ஆதி பாரு ஆஃபீஸ் மீட் அண்ட் அவங்களோட பாரிஸ் பிக் அண்ட் பாரு ஆதி ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ண பிக் இருக்குது. அதை பார்த்தது பாருக்கு ஷையாக இருக்குது. அண்ட் பாரிஸில் ஆதி பாருக்கு ப்ரப்போஸ் பண்ண பிக் இருக்குது. அண்ட் தென் அங்கே இருந்த க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அவங்களோட மேரேஜ் பிக் எல்லாமே இருக்குது. அண்ட் அவங்க ஹனிமூனில் எடுத்த பிக்ஸ் இருக்குது. ஃபைனலி ஆதி அப்பாக போகிறதா சொன்ன பிக்கு கடைசியாக இருக்குது. அது கீழே வி வெயிட்டிங் ஃபார் அவர் பேபி பிரின்சஸ்ன்னு எழுதியிருக்கு. லைக் அது அந்த ஃபோட்டோ லேபில் தான் இருக்குது. கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். பாருக்கு இதெல்லாம் பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே புரியல. அவளுக்கு கண்ணீர். ஆனால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆதி அவ்வளோ ஹாப்பியாக பார்க்குறா. பாரு ஆதி இதெல்லாம் எப்படி? இதுவரை நான் கூட இதில் நிறைய பிக்சர்ஸ் பார்த்ததில்லை. ஆனால் உனக்கு எப்படி இதெல்லாம்? ஆதி, நம்மளோட வாழ்க்கையில் நடந்தது மொத்தமாக இந்த வீட்டில் பார்க்கணும் தான். இப்படி ஒரு ஏற்பாடு இதை நான் முன்னாடியே காட்டியிருப்பேன். ஆனால் நம்மளோட குட்டி அஞ்சல் வரப்போகிறதே சேர்த்து காட்டலான்னு தான் இவ்வளோ நாள் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரல. எப்படி இருக்கு ஐயோட சர்ப்ரைஸ்? பாரு எதுவும் பேசாமல் ஆதிக்கு டெல்த்து லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஆதி இது எதிர்பார்க்கல. ஸோ லைட்டாக ஜெர்க் ஆகிட்டார். அப்புறம் அவரும் அவளை கிஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் டூ மினிட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாரு. பாருக்கு ஷையாக இருக்குது. ஆதி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணுறேன், ஆனால் நீ சிம்பிளாக ஒரு கிஸ்லேயே எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துற, சூப்பர் பொண்டாட்டி. பாரு சீ போட எனக்கு சையாக இருக்குது. ஆதி பா, என் பொண்டாட்டி வெக்கப்படுறது கூட வேறு லெவல் அழகு தான். பாருக்கு அகைன் ஷே ஆகுது. ஆதியோட நெஞ்சில் சாஞ்சிக்கிறான். ஆதி போதும் போதும் ஓவராக ஷே ஆகிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி? பாரு ஐ எம் சோ லக்கி. ஆதி இதுக்கு எப்படி வெக்கப்படுவேன்? பாரு ஆதி ஆதி சரி சரி முறைக்காதன எதுவும் சொல்ல மாட்டேன். பாரு எனக்கு ஒன்று மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்குல்ல, அதுக்கு தான் நான் லக்கின்னு சொன்னேன். ஆனால் நீ என்னை கிண்டல் பண்ணுறப்போ. ஆதி அப்படின்னா நானும் லக்கி தான். உன்ன மாதிரி அழகான அன்பான பாசமான குழந்தைத்தனமான மனைவி எனக்கு கிடச்சிருக்கல்ல.
பாரும் நீ எனக்கு பண்ணுறதுக்கெலாம் நான் உனக்கு என்ன கொடுக்க போறேனே தெரியல. ஆதி, பலனை எதிர்பார்த்து பண்ண இதென்ன பிஸ்னஸா வாழ்க்கை? நான் இதெல்லாம் உனக்காக மட்டும் பண்ணல. பாரும், எனக்காக பண்ணலையா? அப்போ வேற யாருக்காக பண்ண? ஆதி, நான் எனக்காக தான் இதெல்லாமே பண்ணுறேன். பாரு, என்ன சொல்கிற நீ, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. ஆதி, அடைய மக்கு புண்டாடி, பாரு முறைக்கிறான். சரி சரி சொல்ல, இந்த அழகு தேவதை சந்தோஷம் தான் என் சந்தோஷம் அடங்கியிருக்கு. இப்போ சொல்லு, இதெல்லாம் யார் சந்தோஷத்துக்காக பண்ணுறேன்? பாரு, நீ என்ன சொன்னாலும் என்னால் உனக்கு எதுவும் பண்ண முடியலன்னு எனக்கு எப்போவுமே ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குது. ஆதி, உன்னால் எனக்கு எதுவும் பண்ண முடியலன்னு யார் சொன்னா? நீ எனக்காக ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்க. பாரு, எனக்கு தெரியாமல் உனக்கு நான் என்ன பண்ணேன்? ஆதி, அது ஆதி என்ன சொல்ல போகிறாரு நெக்ஸ்ட் எபிசோடில் பாருங்கள். தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.